ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம 10th சமச்சீர் நியூ சிலபஸ் மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 3.6ல செகண்ட் சிம்பிளிஃபைல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிம்பிளிஃபைல 4x/(x²-1)-(x+1)/(x-1)ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா டினாமினேட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இது வந்து a²-b²ங்கிற ஃபார்ம்ல இருக்கா, அதை நம்ம எப்படி எழுதுவோம், ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா, எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டு எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன். இப்போ பாருங்க டினாமினேட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. இப்போ எல்சிஎம் எடுப்போமா, ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் காமனாக இருக்கு, எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டு ரிமைனிங் என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் ஒன். இப்போ இதில் வந்து ரெண்டு டேர்மே இருக்கிறதுனால ஃபோர் எக்ஸ் அப்படியே ரைட் பண்ணிடுவோம். இங்கே மைனஸ் இருக்கு, அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். இங்கே வந்து என்ன இருக்குது, எக்ஸ் பிளஸ் ஒன் இருக்குது. இங்கே பார்த்து அப்படின்னா டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் ஒன் தான் இருக்குது, ஆனால் நமக்கு இங்கே எல்சிஎம்மில் எக்ஸ் பிளஸ் ஒன்னும் இருக்குது. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு, இந்த மைனஸ் வந்து காமன், ஏன்னா இது கொஷினில் கொடுத்துருக்குறது, ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் மைனஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸால் ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ், அதே போல் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணலாம், பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்னு பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் லைக் தம்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன்னு பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டு எக்ஸ் பிளஸ் ஒன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு மைனஸ் டேர்ம் மைனஸ் எல்லாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், அப்போ எல்லா டேர்முமே மைனஸ் ஆயிரும், ஈக்குவல் டு 4x minus x squared minus 2x minus 1 by x minus 1 into x plus 1. இப்போ பாருங்க லைக் டேர்ம்ஸை சால்வ் பண்ணிக்கலாம், வெல்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே பிளஸ் ஃபோர் எக்ஸ், இங்கே மைனஸ் டூ எக்ஸ், அப்போ என்ன வந்துடும், பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன். பை எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மைனஸை காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ மைனஸை எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்டெப்பில் மைனஸை நம்ம வெளியில் எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இப்போ ஆட்னா ஒன்று, மல்டிப்ளைனா நமக்கு என்ன கிடைக்கணும், மைனஸ் சாரி மல்டிப்ளைனா ஒன்று, ஆட்னா மைனஸ் டூ கிடைக்கணும். அப்போ ஒன் 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 போட்டோம்னா என்ன வரும் நமக்கு, பாருங்கள் மைனஸ் டூ வரதால இது ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஒன் கிடைக்கும், ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் டூ கிடைக்கும். வெல்ட்டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். இல்லை பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் கேன்சல் ஆயிடுது, ரிமைனிங் வந்து இங்கே இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்னு கிடைக்குமா நமக்கு, பை எக்ஸ் பிளஸ் ஒன். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன் மைனஸ் எக்ஸ்ன்னு ரைட் பண்ணிடுறோம். எப்படி எழுதிடுறோம், ஒன் மைனஸ் எக்ஸ் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஆர் எக்ஸ் பிளஸ் ஒன். இதுதான் நமக்கு என்னது ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஓபன் ஹட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.